நண்பர் சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புத பக்தனான பவுல் இப்படி சொல்லுகிறான், அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள். இட் இஸ் நாட் ஈஸி டு லவ். அன்பு காட்டுவது அவ்வளவு சுலபமல்ல. காயப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, பாடுபடுத்தப்பட்டு, கவலையோடு இருந்து அன்பு காட்டுவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் பவுல் சொல்லுகிறான், அதைத்தான் நாடுங்கள் என்று. உன்னால் யாரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை? நம்மள யாராவது இருக்கீங்களா? என் அம்மாவிடத்தில் நான் அன்பு கூற முடியவில்லை. என் அப்பாவை நான் நேசிக்க முடியவில்லை. அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிற போது, அவர்கள் நடத்தையை பார்க்கிற போது என்னால் அவர்களை நேசிக்க முடியவில்லை. தம்பியே, தங்கையே, தாயை, உன் தகப்பனை நேசிக்க முயற்சி செய்யுங்கள். என் கணவனை நேசிக்க முடியவில்லை, என் மனைவியை நேசிக்க முடியவில்லை. அவள் செய்த துரோகத்தினால் என் மனது உடைந்து போயிட்டு நேசிக்க முடியவில்லை. கூடவே கூடாதுங்க. வேதம் திட்டமாய் சொல்கிறது, நேசிக்க வேண்டும், அன்பை நாட வேண்டும். நெகேமியா அன்புடையவன். அதனால்தான் ஓடோடி எருசலேமுக்கு அவன் வந்தான். பொறுப்புகள் எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டான். பாரங்கள் எல்லாவற்றையும் தான் சுமந்தான். அது மாத்திரமல்ல, தன் சக்திக்கு மிஞ்சின வேலையை தேவனுடைய மகா கிருபையினால் அவன் செய்தான். 52 நாட்களிலேயே எருசலேமின் அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டி முடித்து விட்டான். காரணம் என்ன? தேவன் அவனோடே கூட இருந்ததினால். இன்று தேவன் உனக்கு துணையாயிருப்பார் என்றால் அவர் கட்டுவார். உனக்கு தேவன் துணையாக இருந்தால் அவர் கட்டுவார். உன் குடும்பத்தை அவர் கட்டுவார். பலவீனமாக உள்ள உன் வாழ்க்கையை அவர் கட்டுவார். நஷ்டத்திலே இருக்கிற உன் வியாபாரத்தை அவர் கட்டுவார். உன் கம்பெனியை, உன் ஃபேக்டரியை, உன் கையின் பிரயாசங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். சகோதரனே, சகோதரியே, கண்ணீரோடு வந்திருக்கிறாய். என் தேவன் சீக்கிரத்திலேயே சந்தோஷத்தோடு எழும் நாட்களை தரப்போகிறார். அதிகாலை நீ எழும்போது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமயமாய் மாற்றப்போகிறார். ராத்திரி முழுவதும் கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்திலே அழுக இருக்கும். ராத்திரி முழுவதும் கண்ணீர் தங்கும், ஆனால் விடியும் பொழுதோ ஆனந்த களிப்புண்டாக்கும்படி தேவன் செய்வார். அப்படி செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவர். கண்ணீரோடே கூட நெகேமியா தன்னுடைய பிரயாணத்தை, தன்னுடைய பிரயாசங்களை ஆரம்பித்தான். அவன் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த பணிகளை எல்லாம் அவன் முடித்தான். அந்த கிருபை தேவன் நமக்கும் அருள வேண்டும். துக்கத்தோடு வந்த சகோதரியே, தைரியமாக இரு. வேதனையோடே கூட வந்திருக்கிற சகோதரனே, நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் தேவன் சீக்கிரத்திலேயே ஆனந்த களிப்போடு கூட உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். சந்தோஷ கானத்தினால் தேவனனை நிரப்பப் போகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாக தேவன் மாற்றப் போகிறார். ஆனால் கண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமான கண்ணீரா இருக்கணும், உண்மையான கண்ணீரா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து சிந்துகிற கண்ணீர் பரிசுத்தமில்லாத கண்ணீர். அது வேண்டாம் சகோதரனே, சகோதரியே. பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து நீ சிந்துகிற கண்ணீரை தேவன் பார்க்கிறார் என்று நினைத்தால் அது அப்படி அல்ல. தேவனுக்கு தேவை உன்னுடைய காணிக்கை அல்ல. தேவனுக்கு தேவை அவருக்கு அங்கீகாரமாக இருக்கிற இருதயம், அவருக்கு அங்கீகாரமான வாழ்க்கை. வேளையில் நாம் கேட்கலாமா, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு அங்கீகாரமானதாய் ஆக்குங்கப்பா, உமக்கு அங்கீகாரமானதாய் மாற்றுங்க ராஜா. என்னுடைய வாய் வார்த்தைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே, என்னுடைய ஊழியங்கள் உமக்கு அங்கீகாரம் உள்ளதாய் மாற்றுங்கப்பா, உமக்கு மகிமை உள்ளதாக ஆக்குங்கப்பா. என்னுடைய குறைகளை எல்லாம் சரி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களை அகற்றுங்க ராஜா. என் பாடுகளிலிருந்து என்னை விடுவிங்க ராஜா. என் கட்டுக்களை எல்லாம் அறுத்து போடுங்கப்பா. உடைய சன்னதியில் செய்கிற ஜபத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே. எனக்கு இறங்குங்க ராஜா. என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. அன்பின் பிதாவே, வாழ்க்கைகளை கட்டுங்க ஆண்டவரே. குடும்பங்களை கட்டுங்க ராஜா. உம்முடைய அன்பினால் கட்டுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தைகளின்படி, உம்முடைய நோக்கங்களின்படி நானும் நாங்களும் கட்டப்பட வேண்டும் ஐயா. மாற்றுங்கப்பா. கண்ணீரின் ஜெப வீரர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா.
அன்பு கூறுகிறவர்களா, நேசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா, ஜெபிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நிகேமியாவை போல உம்மில் அன்பு கூர்ந்து, உம்முடைய வேலைகளில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கிற மனதை எங்களுக்கு அருளிச்சேங்க. ஐயா, உம்முடைய சன்னதியில் நாங்கள் செய்கிற ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த யோசனையும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்யுங்க ராஜா. சேமத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சதா காலமும் ஒவ்வொருவருக்கும் அன்று முழுமையாய் அருள் செய்ய வேண்டும் என்று உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.